சார், இது முதற்கட்ட கருத்தாயிரத்திலும் திரு தேவராஜன். திரு கார்த்திகேயன், என்ன காரணம் தகுதி நீக்கத்திற்கு பின்னணியில் அரசியல் இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அரசியல் ஆக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. உங்களுடைய பார்வையில் தகுதி நீக்கத்திற்கான காரணம் என்ன, பின்னணி என்ன? இல்லை, தகுதி நீக்கத்துக்கான காரணம் அவர் சொல்லிட்டார், யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங் அவர்களுடைய சட்ட விதி 56-ன்படி ஒவ்வொரு பாக்ஸிங் போல தான் இந்த விளையாட்டிலையும் அந்த சண்டை நடப்பதற்கான அந்த காலை வந்து ஒரு வெயின் நடத்துவாங்க. அதில் ஓவர் வெயிட்டாக இருந்தால் அவர்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. அவர்கள் அந்த தொடரில் வந்து வெற்றி பெற்றது எல்லாமே வந்து நலிஃபை ஆகிடும், ரத்து செய்யப்படும். அப்போது அவர் லாஸ்ட் ரேங்கிங்கில் போடப்படுன்றது தான் விதி, அது யாருக்கும் விதி விலக்கில்லை. அதேபோல் தான் வந்து சில நாட்களுக்கு முன்பு இதே போல் இத்தாலியைச் சேர்ந்த இதே போல் ஒரு வீரர், அவர் வந்து ஓவர் வெயிட்டாக இருந்த பொழுது அவர் வந்து பங்கேற்க முடியாமல் அவர் அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டார். ஸோ அந்த விதி வந்து மாற்றத்துக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்றது அதை அடுத்த கட்டத்துக்கானது. இந்த நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்பது, இப்போது இவர் வந்து ஓவர் வெயிட்டுன்ற இந்த இவருக்கு இந்த ப்ராப்ளம் புதுசாக இல்லை, ஏற்கனவே இருக்குதுன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. ரெண்டாவது, இவர் 53 கிலோவில் வந்து தொடர்ந்து போட்டியிடக்கூடியவர். அவர் வந்து இந்த 50 கிலோவில் வந்து இந்த முறை போட்டியிடுவதற்கு அவர் நிர்பந்திக்கப்பட்டார் என்ற விமர்சனங்கள் இன்று காலையிலிருந்து வந்துக்கிட்டு இருக்குது. அந்திம் பங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வீரர், அந்த 53 கேட்டகரியில் போட்டி போடக்கூடியவர், இன்று அவர் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுகிறார் ஒலிம்பிக்லேருந்து. அதாவது வந்து அவருடைய செயல்பாடு வந்து ஒழுக்கங்களுக்கு விதி அந்த டிசிப்ளினை மீறியதால் அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார். அவருடைய சகோதரிக்கு வந்து அவருடைய அக்ரிடேஷனை வந்து ஒலிம்பிக் அக்ரிடேஷனை கொடுத்து ஒலிம்பிக் வில்லேஜுக்குள்ளே போக வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மீது வந்து குற்றச்சாட்டு வந்து அவரோடு அந்த கோச்சுகளோடு அவர் இருந்திருந்தார். இவர் வந்து அந்த தவறாக பயன்படுத்தினார்னு சொல்லி அவரோட கோச்சு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாரையுமே வந்து அங்கேருந்து திருப்பி அனுப்புகிறாங்க. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து திருப்பி இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அப்போது அந்த நபரை வந்து 53 கிலோவில் போட்டி போட வைப்பதற்காக இவர் 53 கிலோவில் போட்ட போடக்கூடியவர் தான் வந்து நம்ம வினீஷ் போகத். ஆனால் வந்து அவர் அதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து கேட்டும் அது மறுக்கப்பட்டு தான் 50 கிலோவில் போட்டி போட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டார் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவால் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இப்போ வந்த வண்ணம் இருக்குது. அது எந்தளவுக்கு உண்மை என்று தெரியாது, அந்த வீரர்கள் தான் அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். பட் ஆனால் இந்த செய்திகளில் நம்ம ஊடகங்களில் பார்க்கும்பொழுது அந்த போன்ற தகவல்கள் வருது. அதே போல் அந்த இன்று விரிவான கட்டுரை, இது சம்பந்தமாக பல்வேறு கட்டுரைகள் வந்து வட மாநில ஊடகங்களில் பத்திரிகைகள் வந்திருக்கு. அதில் அவர் வந்து அந்த வெயின்க்கு முன்னத்த நாள் வந்து அந்த பெரிய அளவிற்கு வெற்றிகள் எல்லாம் சாதித்து ஃபைனலுக்கு போன அன்றைக்கி 3 போட்டிகள் 3 பவுட்ஸ் இருந்திருக்கு. அந்த இடைப்பட்ட காலத்தில் ஓஆர்எஸ் எல்லாம் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு, வெயிட் கெயினுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கு. அப்போது ஒவ்வொரு வீரரோடும் வந்து இந்த நியூட்ரிஷனிஸ்ட்டு, டயட்டிஷியன், டாக்டர்ஸ், ஃபிசியோ, இது போக அவங்களுடைய தனிப்பட்ட கோச், அப்புறம் அவர்கள் என்கரேஜ் பண்ண கோச், இவருக்கு வந்து ஹங்கிரி கோச், இவர்கள் வந்து பணிக்கப்படுவார்கள். அப்போ இத்தனை பேர் கூட இருந்தும் இந்த வெயிட் ப்ராப்ளம் வந்து எதற்காக எப்படி மானிட்டர் பண்ணல? இவருக்கு புதிதாக இந்த ப்ராப்ளம் கிடையாது, ஏற்கனவே அந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. அதனால் வந்து ஏன் வந்து அதில் கோட்டை விட்டாங்கன்றதான் நம்மளுடைய கேள்வி. அது சரியாக கவனிக்கப்படலையா, இல்லை அதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட உணவு, ஏன்னா அப்னார்மல் வெயிட் கெயின் இருந்திருக்கு, வழக்கத்திற்கு மாறாக வெயிட் கெயின் இருந்தது. ஆனால் கோச் வந்து வழக்கமாக வந்து அந்த வெயிட் கட்டுக்கு என்ன வந்து என்ன மாதிரியான பயிற்சிகளை செய்யணுமோ அதையும் அந்த அதுபோல் தான் அதை கையாண்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து அமைச்சரே சொல்லியிருக்கார் மன்சுக் மாந்தியாவும். அதே போல் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பாக அங்கே சென்றிருந்த பிசிஷியன் அவர் வந்து டாக்டர் வந்து அவரும் சொல்லியிருக்கார். அந்த பிடி உஷா அவர்களோடு இணைந்து ஜாயிண்டாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவரும் சொல்லியிருந்தார். அப்போ இது என்ன உண்மை அப்படின்றது ஒரு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஏன்னால் வந்து ஒரு தங்கம் கிடைக்கக்கூடியது என்பது ஒன்று என்றுமே கிடைக்காமல் இவ்வளவு கடினமாக வந்து சிறப்பாக விளையாடியவர் வந்து ஒரு இது போன்ற ஒரு காரணத்திற்காக வெளியேறது, அந்த ஒரு சட்ட நுணுக்கத்தால் வந்து வெளியே வருவது என்பது மிக மிக வருந்தத்தக்கது. அப்போது எந்த இடத்துல வந்து ஒரு கோட்டை விட்டாங்கன்றது மக்களுக்கு தெரியணும். அரசியல் இருக்கா இல்லையா அப்படின்றதுல வந்து அரசியல் இருக்கா இல்லையான்னு நம்மளால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. நம்ம இங்கிருந்து பாருங்கள், இது நம்ம அடுத்த சுற்றில் பேசும். சுமந்த் கிட்ட முதற்கட்ட கருத்து வாங்கிறோம். திரு சுமந்த் வணக்கம். இப்போ வணக்கம். தவறு யார் பக்கம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தகுதி நீக்கத்திற்கு பின்னணிக்கான காரணம் என்ன? ஒரு பக்கம் ஒரு 24 hours கிராஸ் ஆயிடுச்சு, ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும், எங்க தவறு நடந்தது? இல்ல, தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது முதல் கட்டம். எங்க நடந்திருக்குங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனால் அதுல என்னன்னா, விசாரணைக்கு பிறகு நமக்கு தெரிய வரும் இது வந்து என்ன காரணத்தினால நடந்த தவறு. அதுதான் இப்போ என்னன்னா, அந்த வந்து அந்த வெயிட்டு 2.7 kg கூடி இருக்க கூடாது. அந்த காலைக்கும் மாலைக்கும் நடுவில் அவங்க கொடுத்த உணவின் அடிப்படையில், நீராகாரத்தின் அடிப்படையில் அந்த வெயிட் வந்து அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகிவிட்டது. இது அந்த மருத்துவரே சொல்லியிருக்கார், டாக்டர் பர்திவாலாவே சொன்னார், நாங்கள் இந்த அளவுக்கு எடை கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை, நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு விட அதிகமாக எடை கூடிவிட்டது. அதற்கு காரணம் கண்டுபிடிச்சா
நமக்கு மற்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ வழக்கமாக கொடுக்கக்கூடிய கேலரியோ அந்த ஆகாரங்களோ கொடுக்கப்பட்டனவா இல்லை வேற ஏதாவது கொடுத்தாங்களா, இதெல்லாம் வந்து ஆய்வு செய்தால் ஒரே ஒரு நாள்லேயே விசாரணை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அந்த என்ன நடந்ததுன்னு தெரிந்தால் அது யார் அதுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. பட் நிச்சயமாக இது வந்து இந்த அந்த சப்போர்ட் ஸ்டாஃபுடைய பொறுப்பு தான். இது வந்து அவங்க வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று இவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும். இவங்க 53 கிலோ, அவங்க நார்மல் வெயிட் வந்து 55. அவங்க அதை குறைச்சி 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 எப்படியாவது 53 கிலோவுக்கு குறைஞ்சி தான் அவங்க போட்டி இட்டு இருந்தாங்க. இப்போ வேற வழி இல்லாமல் ஒலிம்பிக்ல போட்டி போட வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில 50 கிலோ வெயிட்டுக்கு போறாங்க. சோ இந்த என்டையர் அந்த நிர்பந்தம் என்ன, 53 தான் அவங்களுடைய நேச்சுரல் வெயிட் அப்படின்னு போது 50 கேஜில ஃபைட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது? இல்லைங்க, இல்ல அந்த நிர்பந்தம் யாரால் ஏற்பட்டதுன்னா ஒரு விதத்தில் அதற்கு மல்யுத்த சங்கத்துக்கு மேல பழிய போடலாம். ஆனால் என்னன்னா அவங்க அந்திம் பங்கல் அப்படிங்கிற வீராங்கனை 53 கேஜி ஸ்லாட்ல குவாலிஃபை ஆயிட்டாங்க. அப்போ வினேஷ் போகத் அந்த அந்த குவாலிஃபிகேஷன் அப்போதான் அந்த போராட்டம்லாம் நடந்துட்டு இருந்த காலகட்டம். ஒரு 2-3 மாதங்கள் அவங்க வந்து போட்டியே போடலை. ஸோ இப்போ அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க என்ன சொல்றாங்க, திருப்பி ட்ரையல்ஸ் நடத்துங்க, எங்களுக்கு தேதி கொடுங்க, நான் 53ல போகணும்னு தான் விருப்பப்படுறேன். இப்போ ஃபெடரேஷன் என்ன சொல்றாங்க, ரெஸ்லிங் ஃபெடரேஷன், இல்லைம்மா 53ல அவங்க ஏற்கனவே குவாலிஃபை ஆயிட்டாங்க, ஒரு ரெஸ்லர் தான் நாங்கள் அனுப்ப முடியும், அந்த அம்மா குவாலிஃபை ஆயிடுச்சு, அவங்கள வந்து வெளியே அனுப்ப முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அந்த அந்த ட்ரையல்ஸுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. 20 வருஷமா தொடர்ந்து கண்டெஸ்ட் பண்ற ஒரு ஒலிம்பியன் ஏற்கனவே 2 போட்டிகளில் கலந்துருக்காங்க. இப்ப அதற்கு தகுதி இருந்தா அதே வெயிட்ல அவங்கள மீண்டும் கண்டெஸ்ட் பண்ண விடலாம் இல்லையா? மற்ற நாடுகள்ல ஒரே கேட்டகரியில ஒரே நாடுகளை சேர்ந்த 2 வீராங்கனைகள் பங்கேற்கிறாங்கல்ல, இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல இல்ல, இப்போ இந்திய மல்யுத்த சங்கம் வந்து அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் அடிப்படையில அவங்க ஒரு கேண்டிடேட்டை அனுப்புறாங்க ஒவ்வொரு வெயிட் கேட்டகரிக்கும். அதுலயும் எல்லா வெயிட் கேட்டகரியிலும் நமக்கு ஆளு இல்லை, சில வெயிட் கேட்டகரிஸ்லாம் இருக்காங்க. ஸோ நிச்சயமா வந்து ஒரு வேளை குறை கூற வேண்டும் என்றால் அந்த பாயிண்ட்ல நான் ஏத்துப்பேன். மேபி இவங்க ஏற்கனவே 2 ஒலிம்பிக்ஸ் போயிருக்காங்க, அந்திம் பங்கல்ல விட அந்திம் பங்கல் நேற்று முதல் போட்டியில 10-0 1.5 நிமிடத்தில் தோல்வி அடைந்து வெளியேறினார் போட்டியை விட்டு. ஸோ இவங்க அதுக்கு பதிலாக போயிருந்தாங்கன்னா 53 கிலோவில் ஒரு அளவுக்கு சாதிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற கேள்வி. ஆனால் அதை தாண்டி நேற்று யாரோ வேண்டுமென்றே ஏதோ செய்து விட்டார்கள் அப்படின்னு கூறுவதற்கு ஆதாரம் இல்லை. அதுதான் இப்போ இந்த நிமிடம் வரை நமக்கு தெரிந்த அடிப்படை உண்மைகளின் பேசஸில் ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டம் தீட்டி ஏதோ கவுக்கிறதுக்குன்னு வேணும்ட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சந்தேகத்திற்கான அடிப்படை இருக்கு இல்லைங்களா? கடந்த காலத்திலிருந்து அவங்களுடைய அணுகுமுறை, அரசோடு இருக்கக்கூடிய அவங்க எதிர்ப்பு, பல்வேறு விவகாரங்களை முரண்பட்டு நிற்கிறது, இது எல்லாமே அதற்கான காரணங்களாக இருக்கு இல்லையா? இல்லைங்க, அதாவது அதற்கு சந்தேகம் எழுப்புவதற்கான உரிமை மக்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்க பிரிஜ்பூஷன் மேல வைத்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அதற்கு பிறகு போராட்டம் நடத்தினது, இது எல்லாம் வச்சு அரசாங்கம் தொடர்ந்து விமர்சித்தது. April 12 அவங்க ட்விட்டர்ல போடுறாங்க, என்னை வந்து வேண்டுமென்றே ஏதாவது போதைப் பொருளை வந்து தண்ணியில கலந்து கொடுத்து என்னை டோப் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்னு எல்லாம் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா சந்தேகப்படுவதற்கு, அதனாலதான் சொல்றேன் விசாரணை இருக்க வேண்டும், அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. என்ன நடந்தது, யார் செய்த தவறு, இந்த ரெண்டுக்கு கேள்விகள். அந்த தவறு என்ன நடந்ததுன்னா யார் செஞ்சாங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதற்கு பிறகு வேண்டுமென்றே அவர் செய்தாரா இல்லை கவனக்குறைவினால் ஏற்பட்ட ஒரு தவறா, இதுதான் வந்து இந்த 3 கேள்விக்கு பதில் வந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். பட் இதுவரை வினேஷ் போகத் அந்த ஒரு போஸ்ட் ஒன்று